ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டாக் Analysis தமிழ் நான் உங்கள் பார்த்திபன் நம்மளுடைய சேனல்ல நிப்டி பிப்டியில் இருக்கக்கூடிய சிறந்த கம்பெனி அப்படிங்கறத ஒரு வீடியோ பண்ணி போட்டுருந்தோம் அதற்கு அப்புறம் நிப்டி நெக்ஸ்ட் பிப்டி ல இருக்கக்கூடிய சிறந்த கம்பெனி நமக்கு லாங் டேர்ம் மந்த்லி எஸ்ஐபி அப்படிங்கறத நம்ம வீடியோ வந்துட்டு போட்டிருந்தோம் பார்க்காத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு வைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு போய் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய நண்பர்கள் வந்துட்டு நம்மளை காண்டெக்ட் பண்ணாங்க அவங்க வந்துட்டு ரிக்கியூஸ் பண்ண ஒரே விஷயம் வந்துவிட்டாங்கன்னா சார் மந்த்லி ஒரு ஐயாயிரரூபா பத்தாயிரரூபா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூட்டபலாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எதுதெல்லாம் வந்துட்டு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மள்ட்ட வந்துட்டு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்களுக்காக நான் வந்துட்டு எனது இந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் இவங்க கடந்த ஒரு பத்து வருஷத்தில் எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அதை பொறுத்து நான் வந்துட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இது சூட்டபுளாக இருந்தால் கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ வாங்க என்னென்ன கம்பெனிஸுங்கிறத வந்துட்டு பார்த்துடலாம் ஸோ பேங்கிங் செக்டாரில் நிறைய பேங்க்ஸ் வந்துட்டு ட்ரேட் இருக்காங்க ஸோ அதிலிருந்து நம்ம கோடாக் பேங்கை வந்துட்டு சக்ஸஸ் பண்ணுறோம் ஸோ ரெண்டாவது ரிஃபைனரிஸ் ஸோ ரிஃபைனரி செக்டாரில் வந்துட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை நம்ம வந்துட்டு சக்ஸஸ் பண்ணுறோம் ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நம்ம சசஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்துட்டு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி கம்பெனி சரிங்களா இவங்க வந்துட்டு எனக்கு நிறைய விதமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ரிலையன்ஸு இதில் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு தான் வந்துட்டு ஜியோ தென் சிகரெட்ஸில் வந்துட்டு ஐடிசி ஃப்ரெண்ட்ஸ் ஐடிசி நம்ம எதனால் நம்ம சசஸ் பண்ணுறோம்னா வந்துட்டு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக் சரிங்களா ஸோ எல்லாருடைய போர்ட் போலியோம்லையும் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு ஐடிசி சரிங்களா அவங்க கடந்த பத்து வருடங்களாக பெரிய லெவலில் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல பட் அடுத்த வருகின்ற பத்து வருடங்களில் நம்ம இந்த கம்பெனிஸில் நிறையாவே வந்துட்டு எதிர்பார்க்கலாம் தென் வந்துட்டு டாடா கன்சூமபுர் ப்ராடக்ட்ஸ் சரிங்களா இவங்க வந்துட்டு எது பண்ணுறாங்கன்னா பிளான்டேஷன் டீ அண்ட் காஃபி இந்த செக்டாருக்கு கீழே வந்துட்டு வராங்க ஸோ இவங்க நாட் ஓன்லி வந்துட்டு டீ அண்ட் காஃபி இவங்க நிறையா வந்துட்டு கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் மக்களுக்கு தினசரி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இந்த டாடா கன்சூமர் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதற்கப்பறம் வந்துட்டு டைட்டான் ஸோ டைட்டான் நிறைய பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் டோ வந்துட்டு எனது வாட்சஸ் வந்துட்டு இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் வந்துட்டு தானிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த கோல்டு ஆர்ட்ஸ்லாம் நீங்கள் நிறையா வந்துட்டு பார்த்துருக்கலாம் ஸோ அதுவும் வந்துட்டு இந்த டைட்டானுக்கு கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெச்சிஎல் டெக்னாலஜி இவங்க கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் செக்டார்க்குள்ளே வந்துட்டு வராங்க இன்ஃபோசிஸ் கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் விப்ரோ கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த டிவிஸ் லேபரேட்டரி வந்துட்டு ஃபார்மசூட்டிகல்ஸில் வராங்க ஈச்சர் மோட்டர் ஆட்டோ அதில் வந்துட்டு வராங்க ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸும் நம்ம வந்துட்டு கடைசியாக வந்துட்டு பார்ப்போம் ஸோ நம்ம வந்துட்டு இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம சசஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ் எது எதுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த எட்டு கம்பெனிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த எட்டு கம்பெனிஸிலும் வந்துட்டு நீங்கள் மாதம் மாதம் வந்துட்டு எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிறது இங்கே நம்ம க்ளீனாக வந்துட்டு போட்டிருக்கிறோம் ஸோ பேஸ்டான வந்துட்டு இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்து ஸோ உங்களுடைய மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஒவ்வொரு கம்பெனிஸிலும் வந்துட்டு எந்த ரேஞ்சஸில் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே நீங்கள் வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த எட்டு கம்பெனிஸ்லேயும் நீங்கள் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு விருப்பமான ஸ்டாக்ஸோ அந்த மந்தில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு லோ ப்ரைஸில் கிடைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் வாங்கி வைங்க இல்லை எனக்கு வந்துட்டு எல்லா மாதமும் எல்லா கம்பெனிஸும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒரு சில ஸ்டாக்ஸ் அவங்களோட மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்து நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்துட்டு வாங்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவங்க கடந்த பத்து வருடங்கள்லாம் எந்த லெவலுக்கு ரிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நீங்கள் க்ளீனாக வந்துட்டு பார்க்கலாம் ஸோ ஸோ இந்த கோடாக் பேங்க் வந்துட்டு மந்த்லி எஸ்ஐபி கடந்த பத்து வருடங்களெலாம் வந்துட்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நானூற்றி இருபத்தொம்போது பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க அந்த கோடாக் பேங்க் வந்துட்டு போனஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனி நெக்ஸ்ட் வந்துட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஐநூற்றி பதினோரு பர்சன்டேஜ் இவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இவங்களும் வந்துட்டு போனஸ் ரெகுலராக கொடுக்கக்கூடிய கம்பெனி நெக்ஸ்ட் வந்துட்டு ஐடிசி இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு டாட்டா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இரநூத்தி தொண்ணூத்தெட்டு பெர்சன்டேஜ் இவங்க வந்துட்டு எஸ்ஐபியில் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கடந்த பத்து வருடங்களாம் இவங்க வந்துட்டு போனஸ் எதுவும் வந்துட்டு ஆஃபர் பண்ணலை நெக்ஸ்ட்டு டைட்டான் வந்துட்டு முந்நூற்றி பன்னிரெண்டு பெர்சன்டேஜ் எஸ்ஐபியில் ரிட்டன் ரிட்டன் கொடுத்துருக்குறாங்க ஹச்எல் டெக்னாலஜி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறாங்க இன்ஃபோசிஸ் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க விப்ரோ நானூற்றி ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க கூட இந்த எல்லா கம்பெனிஸும் நம்ம வந்துட்டு அது கடந்த பத்து வதங்களாக என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தொரு பர்சன்டேஜ் நமக்கு ஆவரேஜாக வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கிடைச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே ஐநூற்றி இருபத்தோரு பர்சன்டேஜ் இன்னும் வருகின்ற காலங்களில் வந்து நடக்குமா இல்லை இதோட அதிகமாக வருமா இல்லை இதோட கம்மியாக வருமா அப்படிங்கிறது யாருக்கும் வந்துட்டு தெரியாது ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த ஐம்பது கம்பெனிஸ்லேருந்து நம்ம செலக்ட் பண்ண கம்பெனி ஸோ அதனால் இவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே வந்துட்டு நேற்று ஆரம்பிச்ச பிஸ்னஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு கடந்த பத்துலேருந்து பதினஞ்சு வருடங்கள் மினிமம் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு அவங்க சர்வே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ தோஸ் ஆர் ஆல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனிஸ் ஸோ நான் வந்துட்டு கடந்த பத்து வருடங்களை அவங்க எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் நம்ம வந்துட்டு அடுத்த பத்து வருடங்களாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட் ஸோ அப்படி அந்த கால்குலேஷன் நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஐநூற்றி இருபத்தோரு பர்சன்டேஜ் கடந்த பத்து வருடங்களாக அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம எதிர்பார்க்கறது இரநூத்தி அறுபத்தொரு பர்சன்டேஜ் ஸோ இந்த ஐநூற்றி இருபத்தொன்னில் ஒரு பாதி அதாவது ஐநூத்தி இருபத்தொன்னு டிவைடட் பை டூ வந்துட்டு உங்களுக்கு அறுபத்தொன்னு சோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு ஸ்டாக்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்குறோம் வந்துட்டு மினிமம் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வரும் அப்படிங்கிறது யாருக்கும் வந்துட்டு ஐநூறு இருபத்தொன்னும் வரலாம் ஸோ இதை விட அதிகமாகவும் வந்துட்டு வரலாம் ஸோ நம்ம ஒரு மினிமம் நம்ம இந்த வீடியோல வந்துட்டு பார்க்கலாம் பிரகாரம் மந்த்லி வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றோம்ஸ் இங்க நீங்க கிளீனா வந்துட்டு ஸோ மந்த்லி பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம் சோ அடுத்த பத்து வருடங்களா நம்ம டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இயர்லி வந்துட்டு ஒரு லட்சத்தி ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஸோ பத்து வருடங்களாக வந்துட்டு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்போம் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிறுதிறி பெருவளம் ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாலே அது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு வளர்ந்து நிற்கும் ஸோ நம்ம இங்கே எக்ஸ்பெக்டட் ரிட்டன்ஸில் வந்துட்டு இரநூத்தறு ஒரு பெர்சன்டேஜ் நம்ம இங்கே எஸ்பெக்டட் ரிட்டர்ன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா இதில் இருக்கக்கூடிய அறுபத்தொரு பர்சன்டேஜ் நம்ம வச்சிருக்கிறோம் ஸோ ரிட்டர்ன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கனா ஆல்மோஸ்ட் வந்துட்டு முப்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முப்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரபா இட்ஸ் ஒன்லி வந்துட்டு ப்ராஃபிட் சரிங்களா ஸோ நம்ம நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் அது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பன்னிரெண்டு லட்சம் ப்ராஃபிட் அமௌண்ட் முப்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரவா ஸோ அம்மாக்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரரூபா உங்களுக்கு மினிமமாக வந்துட்டு இந்த கம்பெனிஸை நீங்கள் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட் ஸோ இதோட அதிகமாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஐநூற்றி இருபத்தொரு பர்சன்டேஜை நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணிங்கன்னா ஸோ இதே மாதிரி இன்னும் வருகின்ற பத்து வருடங்களில் இதே மாதிரி நடந்தால் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு அறுபத்தி ரெண்டு லட்சத்தி ரூபா நமக்கு ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு எழுபத்தி நாலு லட்ச ரூபா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோ பன்னிரெண்டு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க பன்னிரெண்டு லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இடத்துல கடந்த பத்து வருஷத்தில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்போவுமே வந்துட்டு எனது ஷேர் மார்க்கெட் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் இது நிறைய ரிஸ்கான ஒரு இடம் யார் யாரெல்லாம் பொறுமையாக நீண்ட காலம் வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ யாரெல்லாம் வந்துட்டு பேராசையோடு வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டா ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் வந்துட்டு அப்ரோச் பண்ணினீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஆனது இதில் சக்ஸஸ் பண்ணுறது நிறையவே வந்துட்டு ஆனது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் ஸோ பேராசையிலையும் வந்துட்டு எனது குறுகிய கால முதலீடு ட்ரேடிங் ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள் உங்களோட மைண்டில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு நீண்ட கால முதலீடு சரிங்களா இப்போ நம்மளே வந்துட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் வித்தின் டூ டேஸ் த்ரீ டேஸில் நீங்கள் வந்துட்டு பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா சத்தியமாக வந்துட்டு கிடைக்காது எந்த ஒரு கம்பெனிஸும் வந்துட்டு எனது ஒரு நீண்ட காலம் வந்துட்டு அந்த கம்பெனியை நீங்கள் ரன் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஷேர் மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு கேம்பிளிங்காவோ இல்லை வந்துட்டு எனது ஒரு பணம் அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு இடமாவும் வந்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது அங்கே நீங்கள் வந்துட்டு ஒரு சிறந்த கம்பெனிஸில் நீங்கள் ஒரு முதலீட்டாளராக ஒரு பங்குதாரராக நீங்கள் வந்துட்டு எனது ஜாயின் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்களோட கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு நீண்ட காலத்தில் அவங்க சம்பாதிக்கிற காசில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்துட்டு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிவிஸ் லேபரேட்டரி அண்ட் ஈச்சர் மோட்டர் சரிங்களா உங்கள் ரெண்டுமே வந்துட்டு ஹை பிரைஸ்தான் வந்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா ஸோ டிவிஸ் லேபரேட்டரி அரௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு நாலாயிரத்து தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இருக்காங்க ஈச்சர் மோட்டர் வந்துட்டு ரெண்டாயிரத்து ஐநூற்றி ரூபா வந்துட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு கம்பெனிஸும் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்துட்டு அப்ரோச் பண்ணுங்கன்னா எப்போல்லாம் இந்த ரெண்டு கம்பெனிஸும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சீப்பான ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கிறாங்களோ ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் இந்த கம்பெனிஸும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணுங்கள் சரிங்களா எப்போல்லாம் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த மாதிரி டைம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் என்ன ரீசன்னா இந்த டிவிஸ் லபோரேட்டரி வந்துட்டு ஃபார்மசுட்டிக்கலில் நம்ம வந்துட்டு எனது ஒரு செக்டர் அதாவது ஒரு டிஃப்ரெண்டான செக்டாரில் ஒரு ஸ்டாக்ஸை வந்துட்டு ஆட் பண்ணுறோம் ரெண்டாவது ஈச்சர் மோட்டர் வந்துட்டு ஆட்டோமொபைல் செக்டார்லேருந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்துட்டு ஆட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ எப்பவுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய விதமான செக்டார்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ நம்மளோட இந்த வீடியோவில் வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்னால நம்ம வந்துட்டு எனது அந்த லெவலுக்கு நம்ம செக்டார் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் பட் இருந்தாலும் வந்துட்டு இங்கே நீங்கள் வந்துட்டு எனது பேங்க் செக்டாரில் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறோம் ஸோ ரிஃபைனரியில் ஒரு ஸ்டாக் எடுத்துருக்கிறோம் சிகரெட்ஸில் ஒரு ஸ்டாக்கு தென் வந்துட்டு அது டீ அதில் ஒரு ஸ்டாக் எடுத்துருக்குறோம் ஸோ மிசலேனிஸில் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறோம் கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேரில் மூணு ஸ்டாக் வந்து நம்ம வந்துட்டு கொடுத்துருக்குறோம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ ஸ்டாக்ஸும் வந்துட்டு எக்ஸலனான ஸ்டாக் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இதில் நம்ம வந்துட்டு எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு மிகவும் வந்துட்டு ஒரு குறைவான அமௌண்ட் ஸோ அதில் வந்து நம்ம நல்ல கம்பெனிஸ் தான் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணணும் ஸோ இந்த டிவிஸ் லேவும் ஈச்சர் மோட்டரும் எப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த டைமில் இது ஒரு சீப்பான ப்ரைஸில் கிடைக்கிற டைமில் ஒன் ஆர் டூ ஸ்டாக்ஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோலாம் ஆட் பண்ணி வைங்க இது ரொம்பவே வந்துட்டு எனது சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டிவிஸ் லேபரேட்டரி வந்துட்டு கடந்த பத்து வருடங்களில் அறுநூத்தி ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க ஈச்சல் மோட்டர் இரநூத்தி எண்பத்தாறு பர்சன்டேஜ் நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டர்ஸ் அஸ் தேங்க்யூ ஸோ மச் ஷியூ ஆல்